என் அன்பு பிள்ளையே, ஏன் இந்த கண்ணீர்? உன் கண்ணீர் துளியின் வெப்பம் அனலாக கொதிக்கின்றது. ஏன் இவ்வளவு கொதிப்பு? உன் வாழ்க்கையில் நடந்தவையெல்லாம் ஒரு காரணத்திற்காகத்தான் நல்லதற்கே நடக்கின்றது. அதைத்தான் என் உயிரான உனக்கு நான் நடத்தி வைத்தேன். உன் தந்தை நான் இருக்கின்றேன். உன் கண்ணீர் துளியின் வெப்பத்தை உணர்ந்து என் மனம் வலிக்கின்றது குழந்தையே. நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்கின்றேன், நீ இழந்த மதிப்பை 100 மடங்கு திரும்ப பெறுவா. உன்னை நோக்கி வெற்றி எனும் படிக்கட்டு தயாராக உள்ளது. நீ அதில் முன்னேறி செல்வா. நீ எதற்கும் கலங்காதே, எப்பொழுதும் கலங்கக்கூடாது. நான் உன்னோடு தான் இருப்பேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய், அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் துணை இருப்பேன். எல்லாம் சரியாகிவிடும், கலங்காதே, எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன். நீ நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வா. 1000 பேரிடம் நீ உதவி கேட்டாலும் உனக்கு உதவப் போவது நான் மட்டுமே என்பதை புரிந்து கொள் தங்கமே. வாழ்க்கையில் நீ சொன்ன ஒரு பொய் உலகத்திற்கு தெரிய வரும்போது நீ சொன்ன அத்தனை உண்மைகளும் சந்தேகத்திற்கு இடமாகின்றது. ஆகவே பொய் சொல்லாதே குழந்தையே. மறைத்து பேசுபவன் நல்லவனாகின்றான், மனதில் பட்டதை பேசுபவன் எதிரியாகின்றான். சித்தரிக்கப்பட்ட உலகில் சிந்தனை துளிகள் சற்று மறைந்தே இருக்கும். தவறுகள் மீண்டும் மீண்டும் தவறுகளாகவே தொடர்ந்தால் அது தவறு அல்ல, அது அவர்களின் பழக்கம். நீ படும் அத்தனை போராட்டங்களில் இருந்தும் நான் உன்னை விடுவிக்கப் போகின்றேன், கலங்காதே. இங்கே எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கின்றார்களோ அத்தனை கோடி நியாயங்கள் கற்பிக்கப்படும். ஆனால் தர்மம் ஒன்றுதான். தவறுகளை தன் மீது வைத்துக் கொண்டு மௌனம் காப்பவர்களிடம் பார்த்து பேசு. கோபத்தில் நீ பேசும் வார்த்தைகளை வைத்து இறுதியில் உன்னையே குற்றவாளி ஆக்கி விடுவார்கள். தடைகளை தட்டி கழிப்பதை விட தகர்த்து விடுவது தான் புத்திசாலித்தனம் குழந்தையே. உன்னை கேள்வி கேட்பவரை தடுக்காதே. உன் தவறு உனக்கு தெரியாது, நிச்சயம் மற்றவர்களுக்கு தெரியும். புரிந்தால் கவனமாக திருத்திக்கு. நீ பெற்ற கல்வி, பெற்ற பேரு, அடைந்த புகழ், தேடிய செல்வம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் போது நீ செய்த தர்மம் மட்டும் உன்னை சூழ்ந்திருக்கும். அசைக்க முடியாத அமைதியில்தான் உண்மையான சக்தியை காண முடியும். அமைதியுடன் கூடிய பொறுமை நிச்சயம் வெற்றிக்கு வழிவகுக்கும். நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் ஆணவம் காணாமலேயே போய்விடும். சாய் சச்சரிதத்தை வாசிப்பதே முடிவான காரியம் என்று அது நடைமுறைக்கு வர வேண்டும். இல்லையெனில் அது கவிழ்த்து வைக்கப்பட்ட பாத்திரத்தின் மேல் நீர் ஊற்றுவது போலாகும். குருடராய் சில நேரம், செவிடனாய் சில நேரம், ஊமையாய் சில நேரம் இருந்தாலே மகிழ்ச்சியாக இருக்கலாம். சரியாக தேர்ந்தெடு உன் பாதையில். சறுக்கல்கள் பல கண்டாலும் பின் வாங்காமல் முடித்து விடுவாய் உன் வெற்றி பயணத்தை. தோற்றுவிட்டாயா, விமர்சனங்களை எதிர்கொள்ள உன்னை தயார்படுத்திக்கொள். மனம் தளராதே, திருப்பிக் கொடுக்க தயாராக இரு. எவரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. எதிர்பார்த்தால் இறுதி வரை எதையும் சாதிக்காமலேயே போய்விடுவா. இன்றைய தினத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நேற்றைய தினத்தை நீ ஆராய வேண்டும். இன்றோ நாளையோ நீங்கள் எப்படியாவது காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் என் முடிவை தினமும் தள்ளி போட்டுக் கொண்டே இருக்கின்றேன். ஆனால் முடிவு வரவில்லை. இப்படி புலம்புகிறவர்கள்தானே நீங்கள். முதலில் ஒன்றை புரிந்து கொள்கிறேன் குழந்தையே, உனக்கு எந்த அளவிற்கு உன் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ அந்த அளவிற்குத்தான் உனக்கு கிடைக்கின்ற பலனும் இருக்கும் என்பதை நினைவில் கொள். செய்த புண்ணிய பாவத்திற்கேற்ப கர்மாவை அனுபவிக்கிறாய். நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டத்தை தாங்காமல் தவிக்கிறாய். ஆனால் உன் துயரத்தில் பெரும் பகுதியை நான் என் குழந்தைக்காக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். மனதை அமைதியாக வைத்துக்கொள். எந்த விதமான குழப்பங்களை அதற்குள் அனுமதிக்காதே. இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வாழ்வில் வெற்றி கிட்டும். நான் கூறியது எதுவும் உன் வாழ்வில் நடக்காமல் இருக்காது. உன் உழைப்பு, அன்பு, மதிப்பு தெரியாத மனித மிருகங்கள் மத்தியில் அகப்பட்டு தவிக்கின்றான். கவலை வேண்டாம், அங்கும் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். நீ உன்னுடைய கடமைகளை செய். உன் உள்ளத்தில் எப்போது குழப்பம் வந்தாலும் நான் உள்ளிருக்கின்றேன் என்பதை நினைத்துக்கொள். உன் குழப்பம் அனைத்தும் தீரும் காலம் வந்துவிட்டது. இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கப் போகின்றது. சந்தோஷமாக இருப்பார், இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பார். உன் குழப்பங்கள் எல்லாம் தீரும். உன் அம்மாவாக, அப்பாவாக நான் என்று உனக்கு துணையாக இருப்பேன் குழந்தையே. நாட்கள் மாதங்களாகும்,
மாதங்கள் வருடங்களாக விரைந்து செல்கின்றது. ஆனால் செய்த வினை மாத்திரம் ஒருவனை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். என் பிள்ளைகளான நீங்கள் நல்லதையே சிந்தியுங்கள், நல்ல செயல்கள் மட்டும் புரியுங்கள், நிச்சயமாக நல்லதே நடக்கும். உங்களின் பாதுகாப்பு என்பது என்னுடைய திருநாமமே. எப்போதும் உங்கள் நாவிலும் மனதிலும் எனது திருநாமம் இருக்குமானால் அவன் எந்த நிலையிலும் என்னால் காப்பாற்றப்படுவான். நம்புங்கள், உங்கள் வெற்றிகளை விதி எனும் கதவு மூடினால் நம்பிக்கை எனும் சாவி அந்த கதவை திறக்கும். நம்பிக்கை வை குழந்தையே, உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிட மாட்டேன். நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணை நிற்பேன். எல்லாம் நன்மைக்கே விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும். காத்து கொண்டிரு, உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகின்றேன். மனிதர்கள் மீது கொண்ட பந்தம் இந்த ஜென்மத்தோடு முடியும். ஆனால் நீ என் மீது கொண்ட பந்தம் ஏழு ஜென்மங்களும் தொடரும் குழந்தையே. முடிவே தெரியாத பாதையில் பயணிக்கின்றேன். என்னுடன் பயணித்து முடிவில் நீ வழிகாட்டுவாய் என உன் மீது நம்பிக்கையோடு இருக்கின்றேன் சாயப்பா என்று. என் மீது இத்தனை நம்பிக்கை கொண்ட உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? எல்லாவித சுமைகளையும் என்னிடம் ஒப்படைத்து விடு. உனது இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு. துணையாக நான் இருப்பேன். என்மேல் பூரண அன்பு கொண்டவர்களின் மனதில் பக்குவத்தை உண்டாக்கி வாழ்வின் மீதான பயத்தை முற்றிலும் நான் போக்குவேன் குழந்தையே. பொறுமையை பக்தியை மட்டும் ஒருபோதும் கைவிடாதே. ஒருபோதும் அதற்கான பலன் கிடைக்காமல் போகாது. இருளில் இருக்கின்றேன் என்று கவலைப்படாதே. இன்றைய விடியல் உனக்கானது. இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கின்றது. அன்பு குழந்தையே, நான் உன் வாழ்க்கையில் இருக்கும் போது வேறு என்ன வேண்டும்? உன் தேவைகளை பற்றி அதிகம் யோசிக்காதே. உனக்கானது நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும். கலங்காதே, உன் கரம் நான் பற்றி விட்டேன். இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். நீ கரை சேரும் காலம் வந்துவிட்டது குழந்தையே. சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் இறைவனை முழுமையாக நம்புங்கள். ஏனென்றால் நமது பெரிய பெரிய கஷ்டங்களை நீக்குபவன் அவன் ஒருவன் மட்டுமே. சில விஷயங்களில் நீ எதிர்பார்த்தது நடக்காமல் போனால் அது உனக்கு தீமைத்தான் என்று முடிவு செய்யாதே. வாழ்க்கையில் ஏற்ற இறக்க சூழ்நிலை இருப்பது இயல்பே. ஆனால் அது உன் வாழ்வில் ஏற்றம் இரக்கம் என்று நீ முடிவு செய்வதை விட காலம் அதை முடிவு செய்யும் போது ஏன் உனக்கு இப்படி நடந்தது என புரியும். கவலைப்படாமல் உன் கடமையை மட்டும் செய். நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என்னருளால் நீ பெறுவாய் குழந்தையே. இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. என்னை என்றும் நம்பிக்கையோடு வணங்கி வருபவனை என்றுமே நான் கைவிட மாட்டேன். நானே முன்னின்று அவனை நல்வழியில் அழைத்துச் செல்வேன். உடம்பில் பலம் இருப்பவன் ஆவேசப்பட்டால் அடிதடி நடக்கும். நாக்கில் பலம் இருப்பவன் ஆவேசப்பட்டால் கலகம் பிறக்கும். மூளையில் பலம் இருப்பவன் மௌனமாக இருந்தால் விவரம் இருக்கும். சிந்தித்து செயல்படு. வெற்றி எனும் மரம் வளர வியர்வை எனும் நீர் ஊற்றித்தான் ஆக வேண்டும். கடவுளை குறை சொல்லாதே. உன் கெட்ட எண்ணங்களை மாற்றிக்கொள். அனைத்தும் நல்லதே நடக்கும். ஆசைகளுக்கு கொஞ்சம் கடிவாளம் விடுங்கள். பல அவஸ்தைகளில் இருந்து தப்பிக்க அது உதவியாக இருக்கும். விரைவில் உன் வாழ்வில் அற்புதத்தை நடத்துவேன். நீ விரும்பியபடி உன் வாழ்வு அமையும் குழந்தையே. யார் செய்ய முடியும் என்று நம்புகிறார்களோ அவர்கள் வெற்றி அடைகின்றார்கள். உனது மனமே எனது கோயில். யாருக்கும் தெரியாது என எண்ணி பிறருக்கு துரோகம் செய்யக்கூடாது. மனசாட்சிக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். காரணமின்றி ஒருவன் உன்னை அவமானப்படுத்துகின்றான் என்றான், உன் பாவத்தை அவன் மொத்தமாக குத்தகை எடுப்பதற்கு நிகர். உனக்கு சுபிக்ஷம், அவனுக்கு பெரும் கேடு. கலங்காது. முட்டாளுடன் விவாதிப்பென்பது கண்ணத்தில் உட்காரும் கொசுவை அடிப்பதை போன்றது. கடைசியில் கொசு அடிப்பட்டதோ இல்லையோ உங்களை நீங்களே அடித்துக் கொள்வதுதான் மிஞ்சம். ஏமாற்றம் காயப்படுத்தினாலும் நியாயப்படுத்தும். அது உனக்கானதில்லை என்று. சுயநலமாக வாழ்கின்றாய், சரி, வாழ்ந்துவிட்டு போ. ஆனால் உன் சுயநலத்திற்காக மற்றவர்களின் நலனை கெடுக்காதே. தன்னம்பிக்கை, தெளிவு, துணிச்சல் இந்த மூன்றும் தான் ஒருவனை எப்போதும் காப்பாற்றி வழிநடத்தி செல்லும். கடன்களும் நினைவுகளும் தேவைக்கு ஏற்ப அளவோடு இருக்க வேண்டும். கடன்களும் நினைவுகளும் அளவுக்கு மீறினால் இரண்டுமே தூக்கத்தை பறித்துவிடும். நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய். மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதுதான் உண்மை. காயங்களின்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை குழந்தையே. நாம் துன்பப்படுவதற்கு நம் செயல்கள் தான் காரணம். அதற்கு கடவுள் பொறுப்பில்லை.
ஏதாவது சாதிக்க விரும்பினால் அதை மற்றவர்களின் துணை இல்லாமல் தனியாக செய். ஏனெனில் துணை என நினைக்கும் சிலர் வாழ்விற்கு வினையாக மாறக்கூடும். பயம் என்பது மிகப்பெரிய மனநோய். அதை வெல்லாத மனிதனை அது கொல்லாமல் விடாது. எப்படி எல்லாமோ வாழ வேண்டும் என ஆசைப்பட்டு ஒரு கட்டத்தில் எப்படியாவது வாழ்ந்தால் போதும் என்ற மனநிலையில் தள்ளிவிடுகின்றது இந்த வாழ்க்கை. கொடுப்பது சிறிது என்று தயங்காதே, பெறுபவருக்கு அது பெரிது. எடுப்பது சிறிது என்று திடாதே, இழப்பவருக்கு அது பெரிது. குழந்தையே, இல்லாதவன் இல்லை என்று கேட்கும் போது நீ இல்லை என்றால் நீயும் இல்லாதவன் ஆகின்றான். கடந்து போகும் நொடிகளில் எல்லாம் வாழ்வது மட்டும் வாழ்க்கை இல்லை, கடக்க முடியாத நொடிகளில் வீழாமல் வாழ்வதே வாழ்க்கை. செருப்பாக உழைத்தால் சேமித்து வைக்க பழகும். வாழ்க்கை அருந்தா தைப்பதற்கு நிச்சயமாக உதவும். எதையும் எதிர்க்க துணிந்து விட்டால் பாதி வெற்றிக்கு சமம். எதையும் கடக்க பழகுவதை விட ஒரு முறையேனும் எதிர்க்க பழக வாழ்க்கை உள்வசப்படும். எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் தொடங்குங்கள். வெற்றி உங்களை தேடி வரும். உலகமே நினைத்தாலும் ஒரு உண்மையான அன்பை தர முடியாது. ஆனால் ஒரு உண்மையான அன்பு நினைத்தால் ஒரு உலகத்தையே தர முடியும். நிலையில்லா வாழ்க்கை இது. திரும்பி செல்ல முடியாத பயணம் இது. நினைப்பது எல்லாம் நடப்பதும் இல்லை, நினைவுகளும் எளிதில் மறப்பதும் இல்லை. இருக்கும் வரை இரக்கத்தோடும் அன்போடும் இருங்கள். பணிவு உன் தகுதியை உயர்த்தும், துணிவு உன் திறமையை உயர்த்தும். தைரியமாக இரு குழந்தையே. உனக்காக யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது கூட உனக்காக நான் காத்திருப்பேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும். வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம்தான், நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தான். பூவிற்கு வாசம் உள்ளவரைத்தான் மதிப்பு, மனிதனுக்கு சுவாசம் உள்ளவரைத்தான் மதிப்பு. அவ்வளவுதான் வாழ்க்கை குழந்தையே. மனம் விட்டு என்னிடம் பேசு. நான் உனக்கான தீர்வை நிச்சயமாக ஏதோ ஒரு ரூபத்தில் வழங்குவேன் குழந்தையே. இன்றோடு உன் துன்பங்கள் விலகி உனது வேண்டுதல்கள் நிறைவேறி உனது குடும்பம் தொழில் நீ நினைத்ததை விட மிக சிறப்பாக இருக்கப் போகின்றது. என் ஆசீர்வாதம் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் எப்போதும் உண்டு குழந்தையே. இனி அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா.